எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு அதை சொல்லிவிட்டு பேர் இந்து எல்லாரும் நல்ல உடல் மற்றும் மனநலத்தோடு இருக்கணும் வாங்க நாம் இன்னைக்கு சிந்தனை பெட்டகத்தில் கரையா நிமிடங்களுடைய மூன்றாவது பாகத்தை பார்க்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் அங்கே இருக்கக்கூடிய பெஞ்சில் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துட்டு கதிரும் கார்த்திக்கும் ரெண்டு பேர்த்தோட மனசுக்குள்ளேயும் பயங்கரமான அலை எண்ணங்கள் மணியப்போ நால்ரே கடந்த அஞ்சை நோக்கி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு கதிர் கார்த்திக் ரெண்டு பேரும் வாட்சை பார்க்கவும் ஒருத்தர் மூஞ்சியை பார்க்கவும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கவுமே இருந்துச்சு கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமா கதிர் எப்போ கார்த்திக்கை சொன்னாரோ அதுலேருந்து கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்தில் போலீஸ் ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர வச்சுட்டாங்க எதுக்காக வர சொன்னாங்க ஒருவேளை ரெண்டு பேருந்தான் கூட்டிகிட்டு போய் உள்ளே தள்ளினாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்துருக்குமா இல்லை சும்மா சாதாரண இன்வெஸ்டிகேஷனாக இருக்குமா வந்ததுலேருந்து யாரும் எங்ககிட்ட எதுவுமே பேசவே இல்லை திக்கால ஒருத்தர் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே யாருக்கோ பயங்கரமாக அடியும் இருக்குது என்னவாக இருக்கும் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எந்திரிச்சு போய் கேட்குறதுக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் பயம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பேசிக்கிறதுக்கும் பயம் பேசினா ரெண்டு பேர்த்த மேலே சந்தைப்பட்டுருவாங்களோ அப்படிங்கிறதுனால ரெண்டு பேரும் அமைதியாகவே இருக்காங்க அந்த நேரத்தில் தான் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது எடுத்து பேசின சப் இன்ஸ்பெக்டர் அங்கே இருக்கிற ரெண்டு பேர்த்துக்கு காதலை விழுகிற மாதிரி பேசுகிறாரு இது வந்து பிளான் பண்ணி பண்ணதில்லை ஆனால் இந்த விஷயம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால கார்த்திக் கதிர் ரெண்டு பேரும் சப் இன்ஸ்பெக்டர் பேசுறதே கூர்ந்து கவனிக்கிறாங்க காரணம் சப் இன்ஸ்பெக்டர் ஃபோனை எடுத்த உடனே ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை சார் ஆமாம் சார் அந்த இதில் அணையில் கடந்த அந்த பொண்ணு இருக்குல்ல சார் ஐடி அந்த பொண்ணோட விவகாரமாக தான் சார் உங்களுக்கு கால் பண்ணியிருந்தேன் நீங்கள் எடுக்கல சப் இன்ஸ்பெக்டர் கிட்ட இன்றைக்கி லீசா கீழே விழுந்து கடந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாரு இதில் இவங்க ரெண்டு பேர்த்தோட பேர் அடிபட்டுருமா இல்லை அதுக்கு காரணம் என்ன எதை வச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக கேட்டும் கேட்காத மாதிரி காதை வேறு பக்கம் வச்சுக்கிட்டாலும் அவங்களுடைய கவனமெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு அப்போது சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் பேசின வார்த்தைகள் ஆமாம் சார் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் சார் கண்டுபிடிச்சி அந்த பொண்ணோட யார் கூட ரொம்ப க்ளோஸாக நெருக்கமாக இருந்துச்சு அவங்களெல்லாம் நாங்கள் ஒருத்தரை வர சொல்லிட்டுருக்கிறோம் இப்போதைக்கு கடைசியாக அந்த பொண்ணு பேசினா ரெண்டு ஜென்ஸ் மட்டும் வந்திருக்குறாங்க சார் அடுத்து அந்த பொண்ணோட ரூம்மேட்டு அந்த பொண்ணு தான் சார் இன்னொரு ஆள்கிட்ட பேசியிருக்குது எல்லோரையும் வர வச்சுருக்குறோம் சார் ஆமாங்க சார் ஃபோன் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சோம் அந்த இடத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு வந்து விழுந்த இடத்துல அந்த பொண்ணோட பேக்கெட்டில் ஐடி கார்டு இருந்துச்சு சார் அதில் கம்பெனி நேம் இருந்துச்சு மட்டும் கம்பெனி கனெக்ட் பண்ணோம் அந்த பொண்ணு கிட்டத்தட்ட அங்கே அஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுட்டதுனால கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கிறதுனால தெரிஞ்சிருச்சு ஸோ நம்பரை உடனே வாங்கி அந்த பொண்ணோட நம்பரை ட்ரேஸ் பண்ணணும் அது குறிப்பிட்டு ஒரு நாலு பேர்த்துக்கு தான் சார் சாயங்காலம் மூணு மணிலேருந்து கால் பண்ணிகிட்டே இருந்திருக்குது அதில் ரெண்டு பேர் வந்துட்டாங்க சார் இது ரெண்டு பேரும் வர சொல்லியிருந்துருக்குறோம் ஓகே சார் ஏதாவது நான் உங்களை நான் கூப்பிட்றோம் இல்லை சார் இன்னும் எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கவே இல்லை உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஓகே சார் ஆரம்பிச்சிடுறோம் சார் ஏதோ இன்னும் வர வேண்டிங்களா வந்தாங்கன்னா நாங்கள் கேட்டு ஆரம்பிச்சிடுறோம் சார் ஃபோனை வச்ச சப் இன்ஸ்பெக்டர் திரும்பி கதிர் காத்தி ரெண்டு பேர்த்தையும் பார்க்குறாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கை காரணம் அந்த லீசாவோட நம்பரில் கடைசியாக வந்த கால்களை வச்சு தான் ஆட்களை வர சொல்லியிருக்கிறாங்க அதில் ஏழு மணி அதாவது சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அந்த ஏழு ஏழுரைக்குள்ளே லீசா பேசின ஆட்களில் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சது சப் இன்ஸ்பெக்டர் ஏதோ பேச ஆரம்பிக்கும் பொழுது கரெக்டாக அங்கே ஒரு பெண்ணோட வாய்ஸ் சார் குட் ஈவினிங் சார் சொல்லுங்கம்மா நீங்கள் யார் சார் லீசாவோட ரூம்மேட் அவளோட ஃப்ரெண்டு தான் சார் ஆ வாங்க உட்காருங்க அங்கே சார் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு சீக்கிரமாக ரூமுக்கு போகணும் வாட்ச் பார்த்த சப் இன்ஸ்பெக்டர் அஞ்சு மணி நான் ஆகலையில் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் உங்களை அனுப்பிச்சிருவோம் கொஞ்சம் உட்காருங்க இன்னும் வர வேண்டிங்களா இருக்கிறாங்க பக்கத்தில் போனவா அங்கே இருக்கக்கூடிய கதிரை பார்த்து கதிர் நீங்கள் நீங்கள் நீங்க உட்காந்து உங்களை வர சொன்னாங்களா இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேலை விஷயமா வந்தீங்களா இல்லை லீசாவோட விஷயமா தான் வந்தோம் லீசாவா லீசாவுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் கடைசியாக லீசா எங்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசுனாங்க அதனால் அவங்க நம்பரை ட்ரேஸ் பண்ணல என்ன வர சொல்லியிருக்கிறாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை பார்த்து சந்தேகமாக புருவத்தை சுருக்கிறா ரேகா இவர் யார் என்னுடைய ஃப்ரெண்டு இவர் இவர் எதுக்காக யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் உட்காந்துடுறா இப்போ கார்த்திக் கதிர் ரெண்டு பேர்த்துக்கும் புதிய பிரச்சனை இவளுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மானமே போயிடும் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச எல்லா மானத்தையும் வாங்கிடுவா அப்படிங்கிறதுனால கதிர் எதுவுமே பேசாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேகாவை தகர்த்துக்கிட்டே இருக்கிறாரு எதுவுமே பேசாமல் அவளை அவாய்ட் பண்ணாலும் ரேகாவே வந்து வாண்டடாக வாண்டடாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிரை பார்த்து இவர் எதுக்காக இங்கே வந்திருக்கிறாரு அது லீஸாவும் இவரும் ஒரு சில விஷயங்கள் பேசுனாங்க அதனால் இவரையும் வர சொல்லியிருக்காங்க பட் இவர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் ரேகா ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குற நாங்களே நர்வஸாக இருக்கோம் நீங்கள் நர்வஸாக இருக்கீங்க எதுக்காக பயப்படுறீங்க ஏன் உனக்கு எந்த பயம் இல்லையா எதுக்காக கதிர் பயப்படணும் நம்ம தப்பு பண்ணால் தானே பயப்படணும் அவளுக்கு இந்த மாதிரி ஆனது நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு நினைக்கும் பொழுது பயம்லாம் வர கிடையாது அப்புறம் இவங்க பிந்துவோட ஹஸ்பண்டாக கேட்ட உடனே கார்த்திக்கு அப்படியே தலையில் இடி தூக்கி போட்ட மாதிரி ஆயிடுது சொன்னவ உடனே ஃபோன் வந்துடுச்சு அப்படிங்கிறதுக்காக அந்த பக்கமாக பேசவும் ஆரம்பிச்சிட்டா பக்கத்தில் கார்த்தியோட கையை இரிக்கமாக பிடிச்ச கதிர் டே கார்த்தி எதுடா பிந்துக்கு இங்கே எதாவது ஃப்ரெண்ட் இருக்கிறாங்களா கார்த்திக் அதுக்கு மேல் நடுக்கத்தில் இருக்கிறது கதிருக்கு நல்லாவே தெரியுது தெரிலடா பிந்துக்கோ அம்மாவுக்கோ தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ நான் உயிரோடயே இருக்க முடியாதுடா குடும்பம் மானம் போயிடும் ஏய் பின்ன எங்களுக்குலாம் குடும்பம் இல்லையா டேய் உனக்கு என்ன கல்யாணம் ஆகலடா எனக்கு கல்யாணம் ஆகலைதான் ஆனால் எனக்கு தங்கச்சி இருக்கிறாள்ல பிந்து எப்படிடா தெரிஞ்சிருக்கும் தெருடா கதிர் ப்ளீஸ் உன்னோடய தானே எப்படியாவது கேட்டு சொல்லுடா ஏதாவது பிரச்சனைனா கண்டிப்பாக பெரிய விஷயமாயிருண்டா இப்போ கார்த்திக் இருக்கக்கூடிய நடுக்கங்களில் இது பெரிய நடுக்கம் பக்கத்தில் வந்துருக்கக்கூடிய ரேகாவுக்கு கார்த்திக் வந்து பிந்துவோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற வரைக்கும் தெரிஞ்சிருந்துருக்குது எப்படி தெரிஞ்சிருந்திருக்கும் என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை லீஸாக எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு தான் வந்திருப்பாளா யோசிச்சுருக்கிற அதே நேரத்தில் சப் இன்ஸ்பெக்டர் மூணு பேர்த்து பக்கமாக வந்து நிற்கிறாங்க கடைசியாக லீஸாக உங்கள் மூணு பேர்த்துக்கிட்ட தான் பேசியிருக்காங்க என்னென்ன காரணங்களுக்காக பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது நீங்கள் ஏதாவது ஒபே பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான விடை கிடைக்கும் எங்களுக்கான விடையும் கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக இங்கேருந்து போக முடியும் நீங்களே எப்போ கடைசியாக லீஸாக பார்த்தீங்க அந்த பொண்ணு உடனே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சார் நானும் அவ்வளோ ரூம் எடுத்தான் வழக்கமாக ஒரு சில நாட்களில் நைட்டு வீட்டுக்கு வரமாட்டா அந்த ரூமுக்கு வரமாட்டா நான் வந்து அவளுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்ப்பேன் அட்டன் பண்ண மாட்டா அதே தான் சார் இன்றைக்கி எங்கேயோ ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு போனா சார் நானும் கால் பண்ணி பார்த்து அட்டன் பண்ணல த்ரீ ஓ கிளாக்லேருந்து நீங்களும் அவங்களும் பேசிக்கிட்டே இருந்துருக்குறீங்களே பேசணும் சார் நாங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரே கம்பெனி தான் எனக்கு அவளுக்கும் பத்து சீட் வித்தியாசம் பட் அவள் எதனால எனக்கு கால் தான் சொல்லுவாள் டீ குடிக்க போகலாமா ரெஸ்ட் ரூம் போகலாமா அந்த மாதிரிலாம் அவள் சொல்லுவாள் இது சாதாரணமாக தான் சார் மற்றபடி வேற எதுவுமே கிடையாது ஈவினிங் ஒரு த்ரீ ஓ கிளாக் கிட்ட பர்மிஷன் போட்டு போனால் ஆஃபீஸில் டீம் லீடர் கொடுக்க மாட்டேன் பர்மிஷனே கிடையாதுன்னு சொல்லியுமே ரொம்ப முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு த்ரீ ஓ கிளாக் கட்ட கிளம்பி போயிட்டா சார் நான் கூட எங்கே எங்கேன்னு கேட்டேன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை வழக்கமாக இப்படி போகிறது சகஜம் நைட்டு ஒரு நாள் வரமாட்டா இயர்லி மார்னிங் நாலு மணி மூணு மணிக்காட்ட வந்து கதவை தட்டுவா நானும் அதை சாதாரணமாக விட்டுட்டேன் சார் லவ்க்கு இது எதாவது பண்ணுறாங்களா சார் அப்படி எதுவும் ஸ்பெஷலாக லவ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் சோசியலாக பழகுவா எல்லாத்துக்கிட்டேயுமே எல்லா ஜென்ஸ் கூடையும் நல்லா கேஷ்வலாக பேசுவாள் பட்டு வேறு எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சார் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு சொன்னிங்களே அந்த ஃப்ரெண்டோட வீடு என்னன்னு தெரியுமா தெரில சார் ஃப்ரெண்டு வீட்டுன்னு தான் சொன்னான் சரி லீசாவோட பேக்ரவுண்ட் எதாவது தெரியுமா சார் நானும் அவ்வளோமு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே ரூம்மேட்டாக இருக்கோம் இந்த கம்பெனியில் நாங்களே ஒட்டுக்காக தான் ஜாயின் பண்ணோம் அதுலேருந்து நாங்களே ரூமில் தான் இருக்கோம் அவளுக்கு யார் இருக்கிறா அம்மா அப்பா இருக்காங்களா கூட பிறந்துவிங்க இல்லை வேறு ஏதாவது லவ் மேரேஜ் எதுவுமே தெரியாது சார் எதை கேட்டாலும் அதை பற்றி மட்டும் கேட்காது அப்படின்ட்டுருவா ஃபோன் பேசுவா வெளியில் போய் பேசுவா ஒரு சில நேரங்கள சந்தோஷமாக வருவாள் ஒரு சில நேரங்கள அழுதுகிட்டு வருவாள் அந்த மாதிரி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற நேரங்களில் போய் கேட்டால் கூட அவள் மன முடிஞ்சு ஒரு நாள் கூட அவள் ஃபேமிலி பற்றி சொன்னதே கிடையாது அப்போது லீவ் டேஸில் ஊருக்கு போகும் பொழுது தெரியாது சார் வழக்கமாக லீவ் டேஸு ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது ஃபெஸ்டிவல் அப்படின்னா நானும் ஊருக்கு போகிறதுனால அவள் எந்த ஊருக்கு போகிறா எங்கே போகிறேன்னு எனக்கு தெரியாது வழக்கமாக நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் ரூமை காலி பண்ணிவிட்டு ஊருக்கு போவாள் நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி அதாவது ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவள் ரூமில் இருப்பாள் சார் அவள் எதை கேட்டாலும் வாயை ஓப்பன் பண்ண மாட்டாள் லீசாட்ருந்து ஒரு ரகசியத்தை கொண்டாடணும் அப்படிங்கிறது சிதம்பர ரகசியத்தை விட ரொம்ப பெரிய விஷயம் அதனால நானும் அதை விட்டுட்டேன் சார் ஆரம்ப காலத்தில் எனக்கு இது வேற்றுமையாக தான் தெரிஞ்சிச்சு சும்மா நடிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் கிட்டத்தட்ட ஒன் வீக் மேலே அவள் என் கூட பேசல நானும் அவளும் தான் ரூமில் இருக்கோ ஒரே ஆஃபீஸு கொல்லிக்கு பேசி பழகுறதுக்கு நல்லாலாம் இருக்கா நல்லா ஹெல்ப் பண்ணுவா பணங்காசி எப்போனாலும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துச்சு அதனால குட் ஃப்ரெண்டை நான் எதுக்காக இழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட நான் கேட்கதே விட்டுட்டேன் சார் அவளும் என் ஃபேமிலி பற்றியோ என் வீட்டை பற்றியோ எதுவுமே கேட்க மாட்டாள் வீட்டில் இருக்கிறவங்ககிட்டேயும் அதிகமாக மாட்டாள் அவள் உண்டாவ வேலையொண்டு தான் சார் இருப்பாள் சரி இப்போ இப்படி அவங்க இறந்துருக்காங்களே அதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் இப்படி கேட்டா காரணம்னு சொல்ல முடியாது பட் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவள் தற்கொலை மட்டும் பண்ணியிருக்க மாட்டா சார் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு ரொம்ப ரொம்ப தைரியமான பொண்ணு பத்து ஆம்பளைங்க நின்னாங்கன்னா கூட பத்து பேர் தப்பு பண்ணாலும் மொத்த பொண்ணாக நின்று தைரியமா கேட்குறவ அந்த அளவுக்கு இருக்கிறவ ஷியோராக சொல்கிற சார் சூசைட் மட்டும் பண்ணியிருக்க மாட்டா ம் ஓகே வேற ஏதாவது அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படி எதுவும் இல்லை சார் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றபடி வேறு ஆஃபீஸில் யார்ட்டையாவது கேட்டு பார்த்தாக்கே தெரியுதா என்னமோ ரூமில் இருக்கீங்க அஞ்சு வருஷமாக ஃப்ரெண்டாக இருக்கீங்க உங்களுக்கு தெரியாத விஷயம் வேறு யாருக்கா தெரிஞ்சிடவா போகுது சார் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் சார் ம் சரி உங்கள் பேர் என்ன சொன்னீங்க கதிர் சார் கதிர் நீங்களும் அதே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா ஆமாம் சார் எதுக்காக நீங்கள் கால் பண்ணியிருக்கிறீங்க சார் இல்லை சார் சாதாரண ஃப்ரெண்டு தான் சார் எப்போவும் எப்பாவது ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்பேன் சார் சொன்ன மாதிரி மூணு மணிக்கு எங்கேயோ வெளியில் கிளம்பி போனாங்க சார் அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஃபோன் பண்ணி மூணு மணிக்கு கிளம்பி போனே எங்கே இருக்கிறேன்னு சொல்லி கேட்டேன் சார் அதுக்கு தான் நீங்கள் மூணு வாட்டி ஃபோன் பண்ணியிருக்கிறீங்களா சார் மொதல் டைம் ஃபோன் பண்ணேன் சார் சரியாக ரெஸ்பான்ஸ் இல்லை அப்புறம் மனசு கேட்கல ரெண்டாவது டைமும் ஃபோன் பண்ணினேன் கொஞ்சம் வெளியில் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ரொம்ப கேஷ்வலாக தான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக மூணா டைம் ஃபோன் பண்ணேன் சார் எல்லாமே ஒரு நிமிஷத்துக்குள்ளே பேசியிருக்கிறீங்க அதான் சார் லீசா எங்கே இருக்க ஏன் அர்ஜென்ட்டாக போனால் உடம்பு சார் இல்லையா எதாவது சொல்லு நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்டேன் சார் மூணா டைம் ஃபோன் பண்ணும்பொழுது கொஞ்சம் ஹார்ஷாக பேசிட்டாங்க அதனால் நான் கூப்பிடல சார் அவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டதுக்கு சாரி இப்படி இறந்ததுக்கு ஏதாவது காரணம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா சார் ஃபோன் பண்ணதுக்கப்புறமா நான் லீசாவை பார்க்கவும் இல்லை ஃபோனில் பேசவும் இல்லை சார் அதனால் எனக்கு சரியாக தெரியாது ஸோ நீங்கள் கடைசியாக அப்போது மூணு மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து போகும்போதே பார்த்துருக்குறீங்க ஆமாம் சார் நீங்களும் அப்போ தான் பார்த்துருக்கீங்க இல்லையாம்மா ஆமாம் சார் ரேகாவும் தலையாட்டின உடனே அடுத்து கார்த்திக்கு பார்வை போகுது பார்வை கார்த்திகிட்ட போகும்பொழுதே கார்த்திக்கோட எல்லா விதமான உறுப்புகளும் அதிர் ஆரம்பிச்சிருது கண்ணில் பயம் உடலெல்லாம் வேர்வை அவனுடைய பார்வையிலேயே அவன் தப்பு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சப் இன்ஸ்பெக்டர் கார்த்தி பக்கமாக திரும்பி ஆ கார்த்திக் உங்களுக்கும் லீசாவுக்கும் என்ன சம்மந்தம் சார் எனக்கும் லீசாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை நானும் கதிர்தான் சார் ஃப்ரெண்ட்ஸு அப்படியா அப்படி இருக்கும் பொழுது லீசாவுக்கு நீங்கள் எதுக்கு கால் பண்ணியிருக்கிறீங்க சார் அது வந்து லீசாவை நான் ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி மீட் பண்ணேன் சார் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே கதிர்க்கு மறுபடியும் வயிறெல்லாம் பெற ஆரம்பிச்சிருச்சு இவங்க இது உண்மையை சொல்லி எதுக்காக ஃபோன் பண்ணான் கதிர் அப்படிங்கிற விஷயம் இன்ஸ்பெக்டருக்கோ சப் இன்ஸ்பெக்டருக்கோ தெரிஞ்சு அப்படின்னா எதுக்கிட்டால் பொய் சொன்னு சொல்லி வேட்டு வச்சிருவாங்களோன்னு சொல்லிவிட்டு கார்த்திக்கு அப்படி ஒரு மரண பீதியோடு பார்த்துட்ருக்கிறாரு கதிர் ஆனால் கார்த்திக் கதிரை விடவே ரொம்ப தில்லாலங்கடியான பதிலையே சொல்கிறாரு சார் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனில் மீட் பண்ணோம் சார் நல்ல ஜோவியலாக நல்லா க்ளோஸாக பேசுனாங்க சார் அதுக்கப்புறம் கேஷ்ஃபுல்லாக ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக வேறு ஏதாவது சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணலாமான்னு அவங்களுடைய நேமை தேடி பார்த்தேன் கிடைக்கல ஸோ அன்னைக்கு தான் சார் கதிர்கிட்ட பேசிட்டு லீஸாவோட நம்பர் இருந்தால் கொடுன்னு கேட்டேன் கிடச்சிச்சு ஸோ ஃபோன் பண்ணி நான் கார்த்தி அன்றைக்கி பர்த்டே பார்ட்டியில் மீட் பண்ணல அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஆமான்னு சொன்னாங்க நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டேன் சார் அப்போது நீங்கள் ஃபோன் பண்ணும் பொழுது கார்த்திக்குன்னு சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு ஆமாம் சார் அந்தளவுக்கு நீங்கள் பர்த்டே பார்ட்டியில் ரொம்ப க்ளோஸாக மூவ் பண்ணிங்களா சார் க்ளோஸாக கிடையாது சார் அந்த பர்த்டே பார்ட்டியில் கதிரோட ஃப்ரெண்டு எல்லாருமே ஒரே கம்பெனியை சேர்ந்தவங்க நான் மட்டும்தான் சார் வேறு கம்பெனி அதனால் ஈஸியாக அவங்க புது ஆள் அப்படிங்கிறனால கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க சார் அதுவும் இல்லாமல் அவங்க எல்லாட்டையும் ஜோவியில் பேசுகிற மாதிரி காமெடியாக பேசுகிற மாதிரி எங்கள்கிட்டையும் பேசுனாங்க நான் நல்லா பேசுனால ஃப்ரெண்டான சார் பட்டு இதெல்லாம் வச்சு எங்கள் மேலே தப்பு எப்படி சார் நோ நான் உங்கள் மேலே தப்புன்னு சொல்ல வரல அவங்க அந்த மாதிரி இறந்து போன அன்னைக்கு கரெக்டாக கடைசியாக மூணு மணிக்கு மேலே இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஒரு மணிக்கு மேலே இந்த நாலு நம்பர்லேருந்து தான் கால் வந்திருக்குது இருந்து ஒரு வாட்டி கதிர்கிட்டருந்து மூணு வாட்டி பட் அவங்க ஃப்ரெண்டு ரேக்காட்டிருந்து நிறையா வாட்டி கால்ஸ் மிஸ்டு கால்ஸ் போயிருக்குது இது இல்லாமல் இன்னொரு நம்பர்கிட்டருந்து வந்திருக்குது ஸோ உங்கள் நாலு பேத்தி கேட்டோம்னா அவங்களோட சே இறப்பில் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் க்ளோஸாக போகலாம் அப்படிங்கறக்காக தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் உட்காருங்க சார் நாளை காலையில் ஒன்பது மணிக்கு ஊருக்கு போகிற ட்ரெயின் சார் சரி சார் நாளைக்குள்ள ஒன்பது மணிக்கு தானே அப்படிலாம் விட முடியாது இந்த கேஸில் ஏதாவது ஒன்று தெரியாமல் கண்டிப்பாக உங்களை அனுப்ப மாட்டோம் சார் சார் வெள்ளிக்கிழமை தீபாவளி சார் ஏன் சார் எங்களுக்கு தீபாவளி கிடையாது எங்களுக்கு பிள்ளைக்குட்டி கிடையாது எங்களுக்கெல்லாம் எந்த குடும்பம் இல்லையா சார் அது வந்து உங்களுக்கு ஒரு கேஸ் தான் எங்களுக்கு ஆயிரத்தெட்டு கேஸ் இருக்குது அந்த ஆயிரத்தெட்டு கேஸில் ஆயிரத்தி ஏழை பற்றி நீங்கள் கண்டுக்கொணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் சம்மந்தப்பட்ட இந்த ஒரு கேஸில் ஏதாவது ஒரு விளக்கம் கொடுக்கிற வரைக்கும் நீங்கள் மூணு பேரும் எந்த ஊரை விட்டு போகக்கூடாது கான்ஸ்டபிள் சொல்லிவிட்டு அடுத்து கதிர் கார்த்தியோடய வார்த்தைகள் எதையுமே கேட்காம என்ன சொல்ல வராங்கன்னு கூட கவனிக்காமல் டக்குன்னு கிட்டே போகிறாரு சப் இன்ஸ்பெக்டர் அண்ணா சுந்தரம் சார் சொல்லுங்கள் சார் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டேன் அவர் ரொம்ப முக்கியமான மீட்டிங்கில் இருக்காராம்மா அதனால் கண்டிப்பாக வர முடியாதாம்மா அப்படியே வீட்டுக்கும் போகிறேன்னு சொல்லிட்டாரு இந்த கேஸில் நீங்களும் நானும் தான் ஏதாவது முயற்சி எடுக்கணும் நீங்கள் என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அந்த பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏதாவது வந்துச்சா சார் தான் சார் ஃபோன் பண்ணேன் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் டிலே ஆகுது சார் டிலே ஆகுதா ஏவாம்மா டாக்டர் வேறு ஒரு எமர்ஜென்சியிலிருந்தாங்களாம் சார் சொல்லிட்டேன் சார் எப்படியாவது பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்க என்ன இப்படி சொல்கிறீங்க காலையிலேயே அந்த பாடி கிடச்சிருச்சு இப்படி பொழுது இவ்வளோ நேரமாகவோ ஆகும் இங்கே பாருங்கள் உட்கார வச்சுருக்க ஏதோ தீபாவளிக்கு போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க நமக்கு மட்டும் தீபாவளி இல்லையானே இது ஒரு முடிச்சுட்டு போனோன்னு நமக்கு வேலை மிச்சம் இல்லைனா இழுத்துக்கிட்டு இருக்கணும் ஏதாவது கொலை பண்ணியிருந்தாங்கனாலும் தீபாவளிக்கு போகிறவங்க அப்படியே எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னா சொல்லும் பொழுது கார்த்திக்கு தலையில் யாரோ நங்குன்னு கொட்டின மாதிரி இருக்குது ஐயோ நம்மள்தான் மனசில் வச்சுட்டு சொல்கிறாங்களோ சேச்சா இருக்காது நாம தான் எந்த கொலையுமே பண்ணலையே சரி அதை விடுங்க இந்த நாளாக ஒரு நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரு சும்மா மிஸ்டிக்காலாம் வந்திருக்கு இந்த பொண்ணு அட்டனும் பண்ணல எதுவும் பண்ணலை அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த நம்பரு கான்ஸ்டபிளும் சப் இன்ஸ்பெக்டரும் டிஸ்கஸ் இருக்கிற அதே நேரத்தில் கார்த்திக்கோட மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்த ஒரு கேள்வி ரேகா எப்படி பிந்துவோட ஹஸ்பண்டு கண்டுபிடிச்சாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிரை நுரண்டி டே கதிர என்னடா சொல் எனக்கு ஒரு சந்தேகம்டா என்னன்னு சொல் ரேகா எப்படிடா என்னை பிந்துவோட ஹஸ்பண்டு கண்டுபிடிச்சாங்க ப்ளீஸ்டா அதை கேட்டு சொல்லுடா பிந்துவோட ஃப்ரெண்ட் ஆக்கிது இருக்குமா என்னமோடா எப்படிடா பிந்து கோயமுத்தூரில் பிறந்த கோயம்புத்தூர்லேயே படித்தா என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்தா அதுவும் வந்து கல்யாணம் ஆகி இந்த ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் அரை வருஷம் எப்படியோ அவள் டெலிவரின்னு அங்கேயே போயிடுச்சு இங்கே எப்படிடா இருக்கும் அவன் மீதி வீட்டை விட்டு வெளியிலே வந்தது கிடையாது ப்ளீஸ்டா கேட்டு சொல்லுடா பக்கத்தில் இருக்கக்கூடிய கதிர் ரேகா பக்கமாக திரும்பி ரேகா ஆ சொல்லு ரொம்ப தைரியமாக உட்காந்துருக்குற ஏன் கதிர் இப்படி சொல்கிறீங்க இல்லை டைம் ஆறு மணி நெருங்கிட்டு இருக்குது ஆறு மணியா இல்லையே அஞ்சு மணி தான் நான் இருக்குது இன்னும் ஒன் ஹவர் இருக்குல்ல நான் ஒன் ஹவருக்குள்ளே அவர் தாட்டி விட்டுருன்னு சொல்லிட்டாரு அதுவும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் சிக்ஸ் ஓ கிளாக் மேலே சந்தேகப்படுறவங்களையோ இல்லை தேவையில்லாதவங்களையோ ஏன் லேடிஸ் இருக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸ் இருக்குது நான் கிளம்பிக்குவேன் ஏன் நீங்கள் இவ்வளோ படபடப்பாக இருக்கீங்க இல்லை நாள் வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வந்தது இல்லையா ஆமாம் நான் மட்டும் வாரத்துக்கு நாலு வாட்டி வந்துட்டு போயிட்டுருக்குறேன் இல்லை இல்லை பொறுமையாக பேசு அதற்கட்டும் இப்போ நான் தெரியுமா உனக்கு யார் கார்த்தி இல்லையே அது உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னிங்களே அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில் மீட் பண்ணியா இல்லையே எனக்கு தெரியாதே நான் பர்த்டே பார்ட்டியே கொஞ்ச நேரம் தான் இருந்தேன் அப்புறம் ரொம்ப எமர்ஜென்சி ரூமுக்கு வந்துட்டேன் நான் சரி பிந்துவோட ஹஸ்பண்ட்னு சொன்னியே அதனால கேட்டேன் ஓ அது கேட்குறீங்களா நான் லீசாவுக்கு ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே கால் பண்ணினேன் சரியாக ஞாபகம் இல்லை அப்போ எங்கேயே போகிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு என்னுடைய ஃப்ரெண்டு பிந்துவோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்பலையா சப் இன்ஸ்பெக்டர் கேட்கும் பொழுது ஃப்ரெண்டோட வீடுன்னு தான் சொன்னேன் பேர் சொல்லி எதுக்கு தேவையில்லாமல் அவங்க ஒய்ஃப் எல்லாம் எடுக்கணும் அதனால தான் விட்டுட்டேன் அதான் அவங்களுக்கு பதிலாக ஹஸ்பண்ட் வந்து உட்காந்துருக்குறார்ல அதனால தான் அவங்க பேரை இழுக்க வேணான்னு விட்டுட்டேன் லீஸாக தான் சொன்னான் பிந்து அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு அப்படியா சரி சரி கேட்ட கதிர்க்கு ஒரு பெருமூச்சு அதை விட கார்த்திக்கு இப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு அப்போது ரேகாவுக்கும் பிந்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த லீசா சொன்ன நிறையா பொய்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு நினச்சிட்ருக்கிறாங்க அதே நேரத்தில் வேக வேகமாக அங்கேருந்து கான்ஸ்டபிள் ஓடியாடுறாரு சார் சார் ஆ சொல்லுங்கள் சார் அந்த ஒரு நம்பர் இருக்குல்ல சார் நாலு பேர் பேசுனதில் இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க முடியன்னு சொன்னிங்கள்ல ஆமாம் அந்த நம்பரை கண்டுபிடிச்சாது சார் அப்படியா யார் அது சார் ஆனால் அதில் நமக்கு எந்த யூஸுமே கிடையாது சார் எந்த யூஸும் கிடையாதா என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் அந்த ஃபோன் நம்பர் யாருன்னு சொல்லி எல்லா டீட்டெய்லையும் எடுத்தோம் அது கண்ணம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க பேரில் இருக்குது சார் கண்ணம்மாவா சரி இருந்தால் என்ன அட்ரஸ் என்னென்னு கண்டுபிடிச்சி போய் நேராக அவங்கள பாட்டு வாங்க நம்ம கிடைக்கிற ஒவ்வொருக்குள்ளும் ரொம்ப முக்கியமில்லை சார் முழுசாக சொல்லிடுறேன் சார் சொல்லுங்கண்ணே கண்ணம்மா அப்படிங்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போது தொண்ணூறு வயசுக்கு மேலே இருக்கும் சார் சரி ஆனால் அவங்க இப்போ உயிரோடு இல்லை சார் என்ன சொல்கிறீங்க ஆமாம் சார் கண்ணம்மா அப்படிங்கிற நம்பரில் தான் சார் அந்த நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம் ரிங்கு போகுதா நான் யாரும் அட்டன் பண்ணலை சார் உடனே மறுபடியும் அட்ரஸ் கண்டுபிடிச்சோம் அட்ரஸ் கண்டுபிடிச்சி அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணோம் சார் ஃபோன் பண்ணி ஒரு ஒரு மணி நேரம் கிளம்பிச்சு அவங்க திருப்பி கால் பண்ணாங்க சார் அப்படி கால் பண்ணதில் அந்த அட்ரஸில் யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சார் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சு பார்த்தோம் பக்கத்தில் இருக்கக்கிட்ட விசாரிச்சு பார்த்ததில் அந்த அம்மா இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னும் அவங்க கூட இருந்தவங்களே எங்கே போனாங்க ஏதுன்னு கூட தெரியாது அப்படின்ட்டாங்க சார் ஆனால் அவங்க பேரில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் மட்டும் யூஸில் இருந்துக்கிட்டே தான் சார் இருக்குது அப்படியா அப்போ கண்ணம்மா அப்படிங்கிறவங்க உயிரோடு இல்லை அவங்க நம்பரை மட்டும் யாரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆமாம் சார் இதோ புது சிக்கல் மாதிரி இருக்குது அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டருக்கு தோன்றும் அதே நேரத்தில் கார்த்திக் கதிர் ரெண்டு பேர்த்துக்கும் இது சிக்கலா இல்லை சிக்கல்லேருந்து நம்மளை தடுக்கிறதுக்காக வந்த வழியாக யார் இந்த கண்ணம்மா அப்படிங்கிற பெரிய கேள்விக்குடியோடு அந்த டேபிளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க